ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் மணிகண்டன் ஸோ வந்து நம்ம சேனலோட நேம் வந்து மணிகண்டன் ஆர்மி அப்படின்னு மாற்றிருக்கேன் அதாவது ஆர்மினா ஆர்மியில் போகிற அந்த மிலிட்ரி ஆர்மி அண்ட்ரஸ்ட்டில் ஆர்மிலே நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கோங்க அதில் கூட ஆர்மி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது க்ரைமு ஸோ இப்படி நிறையா மிலிட்ரி அந்த யூனிஃபார்ம் மட்டும் எடுத்துக்காதீங்க ஸோ இன்றைக்கான அந்த டைட்டிலில் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க ஜஸ்ட்டு வந்து என்ஜாய் சூசைடு அப்படின் இருக்கும் அதாவது நான் வந்து இந்த டைமில் நாளைக்கு தீபாவளி ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஹாப்பி தீபாவளி சொல்லிக்கிறேன் நாளைக்கு தீபாவளி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி போய் ஏன்டா இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது வந்து இந்த டைமில் கூட நிறையா பேருக்கு வந்து லவ் ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்கலாம் இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ் விட்டுட்டு போகிற மாதிரி என்ன பெரிய பெரிய என்ன வேணால் நடக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒன்றே ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது எனக்கு இது மாதிரி நடந்திருக்கு நிறையா ஃபெயிலியர்ஸ் வந்து அவமானங்கள் எல்லாமே நடந்திருக்கு நான் இன்னமும் யூடியூப்பில் சேனல் வீடியோ பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கேன் எனக்கு நேற்று அதான் சொல்லுவாங்கள்ல ஒரு நாள் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நாள் நல்லா இருக்காதுன்னு அது மாதிரி எனக்கு அந்த டே வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு அடுத்த நாள் நான் எதிர்பார்க்காத அளவுக்கும் மேலே நான் ட்ரீம் பண்ணி கூட பார்க்காத அளவுக்கும் மேலே நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அது எப்படின்னு கூட எனக்கு தெரில ஜஸ்ட் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு சொல்லுவாங்களே நம்மளுக்குள்ளே இருக்க சூப்பர் பவர் அதுதான் நினைக்கிறேன் நான் வந்து நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்புவேன் பட் ஓவராக நம்ப மாட்டேன் ஸோ நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் அதில் பாருங்கள் நான் இன்றைக்கி பேசிக்காக உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சூசைட் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் என்ஜாய் பண்ணணும் சரி சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒன்று என்ஜாய் பண்ணிக்கோன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் நல்லா சாப்பிட்டேன் கடையில் போயிட்டு நல்லா நிறையா எனக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் வாங்கி சாப்பிட்டும்போது அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸெல்லாம் பேசிக்கிருந்தேன் அப்போ அவங்க பண்ண காமெடி அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ எதுக்கு நம்ம போய் சூசைட் பண்ணணும் நான் சூசைட்னால் அப்படி நினைக்கல எல்லாருமே ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு உள்ள கண்டிப்பாக அந்த டைமில் வந்து உங்களுக்கு யாருமே இல்லாமல் நீங்கள் மட்டும் தனி ஆளாக இருப்பீங்க அந்த கட்டத்தில் வந்து நீங்கள் திங்க் பண்ணணும் ஏதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா அதாவது நீங்கள் திங்க் பண்ணி திங்க் பண்ணிகிட்டே ஓவர் திங்கிங் சொல்லுவாங்க தூக்கம் வராது உங்களுக்கு என்ன எடுத்து பண்ணுறதுன்னு எதுவுமே கையில் காசு இருக்காது வீடு இருக்காது அப்படிலாம் ஒரு நிலமை வரும் ஆனால் பட் எனக்கு அப்படி ரொம்ப வரல பட் அந்த அந்த ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன் அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் இருந்தாங்க ஒரு நல்லா ஒருத்தன் என் ஃப்ரெண்டு காமெடி பண்ணுவான் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு இருக்கும்போது இவங்கலாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அவங்களுக்கும் இது மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்குல்ல அப்படி இருந்தும் அவங்க அதை தாண்டிட்டு தான் வந்திருக்காங்க இந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டு நம்ம போகணும் அப்படின் ஒரே சைட் தான் திங்கிப்பா ஒரே ஒரு தாட்டு தான் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க சரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட இதாக இருக்கும் பிரேக்காக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக யாராச்சும் ஒரு ஆள் இருப்பாங்க இந்த உலகத்தில் வந்து நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க ஃபஸ்ட்டு ஆனால் பர்சன்ஸோடு மிங்களாகவே இருங்க பட் யாரையும் நம்பாதீங்க உங்களை உங்களை தேடி தான் அவங்க வரணும் நீங்கள் யாரையும் தேடி போக தேவையில்லை அப்படி நீ உங்களை வச்சுக்கிட்டீங்களே நீங்கள் வந்து இது மாதிரி தாட்ஸ் எல்லாம் வராது எனக்கு நான் அந்த சூசைட்லாம் பிடிக்காது நான் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது அதுவும் பண்ணிடவும் மாட்டேன் பட் எனக்குன்னு சில ஆபத்துகள் வந்தால் அதை இப்படி அதான் சொல்கிறேன்ல உங்களுக்கு ஏதோ இப்போ தப்பு பண்ணிட்டீங்க அதுக்கு பெரிய ஆபத்து கண்டிப்பாக நீங்கள் தான் ஆகணும் அது இன்னொரு பர்சன் மூலியமாக நீ அனுபவிக்கணும்னு நினச்சிடாதீங்க கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு அது ரொம்பலாம் கொடுக்க மாட்டாரு அதே சமயத்தில் உங்கள் மேலே தப்பே இல்லை நீங்கள் ஏதோ ஒரு தண்டனை அனுபவிக்க போட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சூப்பர் பவர் இருக்குது அந்த கடவுளை நம்புங்க நான் வந்து எனக்கு ஜீசஸ் பிடிக்கும் அல்லா பிடிக்கும் சிவன் பிடிக்கும் சாய்பாபா பக்தன்னா அது இல்லாமல் எனக்கு கடவுள் அந்த சூப்பர் பவர் ஏதோ ஒன்று எல்லாமே எனக்குள்ளே இருக்கதான் நினச்சிப்பேன் நான் போயிட்டு ஒரு கோவிலுக்கு போய்ட்டு பூஜை பண்ணி அப்படி பண்ண மாட்டேன் கோவிலுக்கு போய்ட்டு மெடிடேஷன் பண்ணுவேன் வீட்டில் கூட காலையில் எந்திரிச்சோன்னா நான் ஃபஸ்ட் பண்ணுற வேலை மெடிடேஷன் தான் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பண்ணுவேன் அது எதுக்கு பண்ணுறேன்னா அந்த எனக்கு நிறையா கோவம் வரும் அதை கட்டுப்படுத்துகிறக்காண்டி நான் பண்ணுவேன் எனக்கு கண்ட்ரோல்லே வந்திருக்கு நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் மைண்டையும் உங்கள் ஹார்ட்டையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் சித்தர் நீங்கள் தான் கடவுள் இப்போயும் நீங்கள் கடவுள் தான் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு பவர் உங்கள்கிட்ட இருக்குது நானும் கடவுள் தான் நீங்களும் கடவுள் தான் நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்குள்ளே அந்த சக்தியை தேடுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சூசைட் பண்ணிட்டுலாம் கண்டிப்பாக திருப்பி வர தான் போகிறீங்க ஏதோ ஒரு ஆணாக பிறக்க போகிறீங்க இந்த பெண்ணாக பிறக்க போகிறீங்க அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு கண்டிப்பாக திருப்பி வர இதே ஆன்மா ஒரு அந்த ஆவி சொல் ஆவி அதான் சொல்லுவாங்கள்ல அதான் திருப்பி வரப்போகுது உங்களுக்குள்ளே டூ ரெண்டு பர்சன்ஸ் பேசுவாங்களா இன்னொரு பர்சன் தான் ஆவி அப்போ நீங்கள் ஒரு கடவுள் தான் ஆப்பி ஏதோ நல்லாவியோ தீயாக ஆவியோ ஏன்னா ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கும் வரும் நெகட்டிவ் திங்கிங்கும் வரும்ல ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக அதுக்கெல்லாம் போயிடாதீங்க நீங்கள் போக மாட்டீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க ஆனால் போகணுன்னு நினச்சிருப்பீங்களா அதனால தான் இந்த வீடியோவை வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படிலாம் போகும்போது ஜாலியாக இருங்க உங்களுக்கு பிடிச்சத என்ன பிடிக்குமோ தப்பாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி ஏன்னா அடுத்த நொடி அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் முடிஞ்சளவுக்கு எப்போதுமே ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிவிட்டு நல்ல விஷயமாக பண்ணுங்கள் ஒரு இன்னொருத்தவங்களை துன்புறுத்தி நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கும் நினச்சிடாங்க ஸோ அதான் நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஸோ ஹாப்பி தீபாவளி தீபாவளிக்கு வெடிலாம் ரொம்ப வெடிக்காதீங்க நானே வெடியே வாங்கலை எங்கள் பசங்கள் வெடிப்பாங்க அதை பார்ப்பேன் ரோட்டில் வெடிக்கிறதெல்லாம் பார்ப்பேன் போதும் நம்ம நம்ம காசை போட்டு என் கறியாக்கணும் அந்த காசுக்கு நல்லதாக வாங்கி சாப்பிட்லாம் நம்ம உடம்பு தான் நம்மளுக்கு முக்கியம் இன்னும் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ஒரு பர்சனை லவ் பண்ணுறீங்கன்னா அவங்கள ஒரு பர்சன்டேஜ் லவ் பண்ணுங்கள் உங்களை உங்களுக்கு நீங்கள் ஓன் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அந்த பர்சனுக்கு பண்ணாமல் உங்கள் வேணா இருக்கட்டும் உங்கள் அம்மா அப்பா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒன் பர்சன்டேஜ் கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து பண்ணுங்க உங்களுக்குன்னு நீங்களாக பண்ணிக்கிறது பண்ண வேண்டியது வந்து ஜஸ்ட்டு உங் உங்கள் பாடி ஒர்க் அவுட்டோ ஏதோ பண் ஃபிசிக்கலாக பண்ணுங்கள் மென்டலாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம் படிங்க புக்ஸ் படிங்க எனக்கு நிறையா புக்ஸ் படிக்க பிடிக்கும் நான் ஸ்டடிஸ் புக்கெலாம் நான் அவ்வளோலாம் படிக்க மாட்டேன் ஆனால் அது இல்லாமல் எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ என் பேஷன் எதோ அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன் ஸோ யாரையுமே துன்புறுத்த நினைக்கிறாங்க ஒருத்தவங்கள உங்களுக்கு பழுவாங்கன்னா கூட அவங்க கடவுள் பார்த்துக்குவாங்க நீங்கள் கடவுள்கிட்ட எல்லா அவங்க நம்புறீங்களே யாரையும் ஒருத்தங்களை அவங்கள்ட்ட சொல்லிருங்க எல்லாத்தையும் இல்லை உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்கள்ட்ட கூட நீங்கள் சொல்லாதீங்க உங்கள் மனசில் வச்சுக்கோங்க அந்த கோத்தை வந்து வெளியில் காமிக்காதீங்க ஸோ நான் சொல்லுவேன்னு நினச்சேன் சொல்லிவிட்டேன் என் சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ லவ் யூ ஆல் பாய்